உங்களிடமுள்ளது குணமளிக்கும் சக்தி. நண்பர்களே, நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் மிளகு கருப்பு தங்கம் என்றழைக்கப்பட்டது. சித்த மருத்துவத்திலும் சங்க இலக்கியங்களிலும் இம்மிளகு இடம்பெற்றுள்ளது. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் என்பது பழமொழி. நமக்கு இறை வார்த்தை நம்மோடு இருந்தால் எந்த நோயும் நம்மை அணுகாது. நண்பர்களே, இன்றைய தினம் நாம் கடவுளின் வார்த்தை நமக்கு ஒரு குணமளிக்கும் மருந்து என்பதை பற்றி தியானிப்போம். இறை இயேசு நமக்கு ஓர் நச்சு முறை அல்லது நச்சு எதிர்ப்பி. நீதிமொழிகள் 4:20-22 திருவசனம் வரை, என் வார்த்தைகளுக்கு செவிகொடு, உன் உள்ளத்தில் அவற்றை பதியவை, அவை உயிரளிக்கும், உடல் நலமும் தரும், இதயமும் வலுப்படும் என்று சொல்லப்படுகிறது. நண்பர்களே, மருந்து உட்கொள்ளும் பொழுது மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படிதான் மருந்து எடுக்க வேண்டும். சில மருந்துகள் சாப்பிடுவதற்கும் சில மருந்துகள் வெளியில் பூசுவதற்கும் தருவார்கள். அதே போன்று உணவு அருந்தும் முன்பின் என சொல்லியிருப்பார்கள். அதன்படி பின்பற்றினால் நமக்கு பலன் கிடைக்கும், நோய் குணமாகும். அதே போன்று நாமும் நம் இறைவன் இயேசு சொல்லும் ஆலோசனையின்படி அவருடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும், செவி கொடுக்க வேண்டும், உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், மனதிற்குள் அசை போட வேண்டும். இது நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. திருப்பாடல் 107:20 திருவசனம் சொல்கிறது, அவருடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கினார் என்று. வார்த்தை வந்தது, வார்த்தை குணமாக்கியது, வார்த்தை அழிவிலிருந்து காப்பாற்றியது. நண்பர்களே, இறைவனுடைய வார்த்தையில் சக்தி அதிகம் உள்ளது. இறை வார்த்தை சக்தி வாய்ந்தது. இதை தொடக்க நூல் 1:3 திருவசனத்தில் நாம் காணலாம். ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. இறைவன் வார்த்தை வழியாக மருந்து மட்டுமல்ல மருத்துவ காப்பீடும் தந்திருக்கிறார். எனவே வார்த்தையை தியானிப்போம். ஒரு விஷத்தை அழிக்க அதே சக்தி வாய்ந்த மற்றொன்றால் தான் அழிக்க முடியும். ஆதாமும் ஏவாளும் பாம்பால் கடிவாங்கினவர்கள். அதற்கு பதிலாக அவர்களை மீட்க இறைவன் தன் ஒரே மகனை நச்செதிர்ப்பியாக அனுப்பினார். குணமளிக்கும் சக்தியுடைய மூலிகை செடி மக்களை குணப்படுத்தவே அனுப்பப்பட்டது. எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் முதல் நற்செய்தியாக கருத்தில் கொள்வர். காரணம், துன்புறு மெசியாவை பற்றி 4 நற்செய்தியாளர்களை விட தான் பார்க்காமலே 700 ஆண்டுகளுக்கு முன் தூய ஆவியின் வல்லமையால் பேசியிருக்கிறார். எசையா 53:5 திருவசனம் இவ்வாறாக சொல்கிறது, மெசியா நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் காயங்களால் நாம் குணமடைகிறோம். நண்பர்களே, 39 வகையான பாவங்களுக்காகவும் அவர் 39 முறை கசையடி வாங்கி நம்மை குணப்படுத்தினார். நாம் யாருக்கு எதிராக பாவம் செய்தோமோ
அவரே நமக்கு பரிகாரி ஆகிறார். மோசேக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் முறுமுறுத்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். கொள்ளிவாய் பாம்பு வந்து கடித்து பலர் மடிந்தனர். உடனே தாங்கள் முறுமுறுத்த மோசேயிடம் வந்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடு என்று கேட்டனர். இதை நாம் எண்ணிக்கை புத்தகம் 21:8 பார்க்கலாம். கொள்ளிவாய் பாம்பொன்றை செய்து மாட்டிவை, கடித்தவர்கள் இதை பார்த்தால் பிழைப்பார்கள். ஏன் கடவுள் இங்கு பாம்பை தேர்ந்தெடுத்தார்? இஸ்ரவேல் மக்களுடைய விசுவாசமின்மையை போக்கவும். யோவான் 3:14 சொல்லப்படுவது போல, பாலைவனத்தில் பாம்பு மோசேயால் உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நமக்கு சொல்லவே அவ்வாறு செய்தார். உங்களை கடித்ததை நான் கம்பத்தில் உயர்த்தியுள்ளேன், அதனுடைய விஷத்தை அழித்து விட்டேன், உங்கள் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், குற்ற உணர்வையும் அகற்றிவிட்டேன் என்று சொல்கிறார். என்னில் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று பின்னால் தன் மகன் மூலம் நடைபெறவிருப்பதை சொல்வதற்காகவே செய்து காட்டினார். வெங்கல பாம்பு இயேசு. அவரை உற்று நோக்குபவர்கள் பிழைப்பார்கள். யோவான் செய்தி 3:16 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, அவரில் நம்பிக்கை கொள்பவர்கள் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு தம் மகனையே அழிக்கும் அளவுக்கு அன்பு கூர்ந்தார். இறைவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நிகழ்த்துபவர். இயேசுவே நம் வாழ்வு. நோய்க்கு நம்மேல் அதிகாரம் கிடையாது. இதை கொலோசியர் புத்தகம் 1:22 பார்க்கலாம். நாம் மாசற்றோராகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதவாறும் இருக்க அவர் சாவின் வழியாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். நமக்கு மன்னிப்பு கிடைத்துவிட்டது, பாவம் மரித்துவிட்டது. யோவான் 6:63 சொல்வது போல, இயேசு தரும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை தருகின்றன. அதே போன்று 10:10, நான் ஆடுகள் நிறைவாழ்வை பெரும் பொருட்டு வந்துள்ளேன். இயேசு நமக்கு நிறைவாழ்வை தர வந்துள்ளார். நம் உடலில் உள்ள ஒவ்வொரு திசுக்களிலும் அவருடைய வார்த்தை வழியாக வல்லமை பாய்ந்து உடலின் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் சுகம் கொடுக்கிறார். மார்க் 11:23 எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என மனதில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவன் சொன்னவாறே நடக்கும். ஆம் நண்பர்களே, இன்று நம்பிக்கையுடன் சொல்வோம், இறைவனின் வல்லமை நம் உடலில் உள்ள ஒவ்வொரு திசுக்களிலும் பாய்ந்து அவற்றை புதுப்பிப்பதோடு உடல் உறுப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கிறார். தலை முதல் கால் வரையிலும் இயேசுவின் இரத்தத்தால் நாம் புதுப்பிக்கப்பட்டுள்ளோம். தீங்கிழைக்கும் கட்டிகள் மறைகின்றன, நோய் விலகுகிறது, மூட்டு வலிகள் மறைகின்றன. சொல்லுங்கள் இவ்வாறு, என்னுள் வார்த்தை இருக்கும் பொழுது, தூய ஆவி என்னுள் இருக்கும் பொழுது நோய்களுக்கு இடமில்லை. மத்தேயு 8:7 நூற்றுவர் தலைவன், ஐயா என் பையன் முடக்குவாதத்தினால் துன்புறுகிறான் என்று இயேசுவிடம் சொன்னதற்கு இயேசு சொன்ன பதில், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நண்பர்களே, பல நேரங்களில் இறைவனின் வார்த்தைகளை
நாம் மதிப்பிட தவறிவிடுகிறோம். நோயை இன்றிலிருந்து சொந்தம் கொண்டாடுவதை நிறுத்திவிடுங்கள். தொடக்க நூல் ஒன்றில் நாம் பார்க்கலாம், இறைவன் உலகை படைக்கும் முன் உலகை பற்றிய உருவத்தை சிந்தையில் கொண்டு ஒவ்வொன்றாய் படைத்தார். நம்முடைய எண்ணத்தாலும் வார்த்தையாலும் நாம் ஆரோக்கியமாக இருப்பதாக நம் மனத்திரையில் கொண்டு வருவோம். மத்தேயு 21:22 சொல்வது போல, இறைவனிடம் நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நண்பர்களே, நம்புங்கள், இறை வார்த்தை உங்களை குணமாக்கும் என்று. நம்புவதின் மூலமாக இரசாயன மாற்றங்கள் உங்கள் உடலிலும் உள்ளத்திலும் ஏற்பட்டு பூரண குணம் கிடைக்கும். திருத்தூதர் பணி 28:5 பவுலின் கையில் மாட்டிய பாம்பை நெருப்பில் உதறினார் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு கேடு ஏதும் வரவில்லை. விசுவாசிகள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கின்றவைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். வார்த்தையாகிய நச்செதிர்ப்பியை அன்பு செய்வோம், அறிக்கையிடுவோம், நோயிலிருந்து விடுபடுவோம். பரிபூரணமாக நீதிமொழி புத்தகம் 17:22 சொல்கிறது, மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. நண்பர்களே, இறைவனில் மகிழ்ச்சியாக இருப்போம். நாம் ஜெபிப்போமா? வார்த்தையே இறைவா, உமது வல்லமையால் எங்களை நிரப்பி எங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கச் செய்தருளும். உமது வார்த்தை எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் அருமருந்து என்பதனை உணர்ந்து அதை மனதில் தியானிக்க செய்தருளும். நாங்கள் உம் வார்த்தையை தியானிக்க தியானிக்க வார்த்தையின் வல்லமை எங்களுள் ஊடுருவி எங்கள் மனக்காயங்களையும் சரீர உபாதைகளையும் அகற்றி பூரண நலம் தருவதாக. அன்று இஸ்ரவேல் மக்கள் பாலைவனமாகிய பாலைவனத்தில் உம்மை உற்று நோக்கி மறுவாழ்வு பெற்றது போல எங்களையும் பாலைவனமாகிய இச்சூழ்நிலையிலிருந்து விடுவிக்குமாறு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஜெபத்தில் அரவணைக்கும் உங்கள் சகோதரி விமலா.